கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் தொகுப்பு வாங்கியதில் ஊழல். 77 கோடி வரை அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஊட்டச்சத்து தொகுப்பு ஊழலை நிரூபிக்க ஆதாரம் இருக்கிறதா? அண்ணாமலைக்கு அமைச்சர் சுப்பிரமணியன் கேள்வி. சிறுமியின் கருமுட்டை விற்பனை செய்த விவகாரம். ஈரோடு, ஓசூர், கிருஷ்ணகிரி மருத்துவமனைகளில் தனிக்குழு விசாரணை. கடலூர் அருகே கெடிலம் தடுப்பணையில் மூழ்கி 6 சிறுமிகள் உட்பட 7 பேர் பலி. குளிக்கச் சென்றபோது நேர்ந்த சோகம். பாலிவுட் நடிகர் ஷாருக் கானுக்கு கோவிட் உறுதி. லேசான தொற்று என்பதால் வீட்டிலேயே சிகிச்சை. ஒடிசாவில் அமைச்சரவை மாற்றியமைப்பு. 7 புதுமுகங்கள் உட்பட 21 பேர் பதவியேற்றனர். கள்ளக்காதலனை அடித்துக் கொன்று எரித்த சம்பவம். திருவள்ளூரில் காதலி உட்பட 2 பேர் கைது. நகைக்கடை ஓனரை திசை திருப்பி 5 பவுன் செயின் திருடி ஓட்டம். பர்தா அணிந்து வந்த பெண்ணுக்கு போலீஸ் வலை. கோடை சீசனை அனுபவிக்க ஊட்டிக்கு படையெடுத்த சுற்றுலாப் பயணிகள். 2 மாதங்களில் 8 லட்சம் பேர் ரசித்தனர். கோயம்பேட்டில் 10 ரூபாய்க்கு மஞ்சப்பை விற்கும் இயந்திரம். பிளாஸ்டிக் பை பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை. ராமேஸ்வரத்தில் 600 கிலோ கடல் அட்டைகள் கைப்பற்றிய வனத்துறை. இலங்கைக்கு கிடைத்த வனப்பகுதியில் பதுக்கப்பட்டிருந்தன. சுலோவேக்கியாவில் நடந்த குளோப்செக் மாநாட்டில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரிடம் ஐரோப்பியர்கள் சரமாரி கேள்வி. உரிய பதிலால் வாயடைத்து போனர். மெரினா பீச்சில் அலையில் சிக்கிய மாணவரை தேடும் பணியின் போது தத்தளித்த வேறொரு மாணவர் மீட்பு. கடற்கரையில் போலீஸ் ரோந்து தீவிரம். மீன்பிடி தடை காலத்தால் மீன் வரத்து குறைந்து விலை உயர்ந்தது. காசிமேட்டில் 1 கிலோ சங்கரா 600 ரூபாய், வஞ்சிரம் 1500 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, ஆவின் பால் பூத்துகளுக்கு வழக்கத்தை விட குறைந்த அளவிலேயே பால் விநியோகிக்கப்படுகிறது. ஆவின் பால் கிடைக்காததால் ஏழை மக்கள் அதிக விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டியுள்ளது. ஆவினின் இதர தயாரிப்புகளும் மக்களின் தேவைக்கு ஏற்ப போதிய அளவில் சப்ளை செய்யப்படுவதில்லை. 100 கிராம், 200 கிராம் அளவுகளில் நெய் பால்கோவா கிடைப்பதில்லை. 1 கிலோ, 1/2 கிலோ அளவில் மட்டும் விற்றால் ஏழை நடுத்தர மக்களால் எப்படி வாங்க முடியும்? மக்களின் தேவைக்கு ஏற்ப ஆவின் பால் மற்றும் பொருட்கள் கிடைக்க முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என OPS வலியுறுத்தியுள்ளார். கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வாங்கியதில் ஊழல் நடந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். 77 கோடி ரூபாய் வரை அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதில் மிக மிக முக்கியமானது நம்முடைய மதர்ஸ் ஹெல்த் மிக்ஸ். மதர்ஸ் ஹெல்த் மிக்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. அது கர்ப்பிணி பெண்களுக்கு நம்முடைய அரசு வழங்குகிறது. அவர்களுக்கு போதிய ஊட்டச்சத்து வேண்டும் என்பதற்காக இந்த PL மதர்ஸ் ஹெல்த் மிக்ஸ் என்பது ஆவின் நிறுவனம் சப்ளை பண்ணுறதை விட 60% விலை அதிகம். இவர்கள் தான் தொடர்ச்சியாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 8 ஹெல்த் மிக்ஸ், இந்த 8 விஷயத்தையுமே, இந்த நியூட்ரிஷன் கிட்டில் வரக்கூடிய அந்த 8 பொருளையுமே, சீடு, டவல், பிளாஸ்டிக் பொருள், இந்த மதர்ஸ் ஹெல்த் மிக்ஸு, அயன் சிரப்பு, இந்த 8 பொருளையும் சப்ளை பண்ணுற நிறுவனம் வந்து அனிதா டெக்ஸ்காட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் ஒரு பிரைவேட் கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டு PL ஹெல்த் மிக்ஸு 60% அதிகமான ரேட்டில் கொடுத்துருக்காங்க. இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் திமுகவினுடைய சொந்த ஆடிட்டராக இருக்கக்கூடிய சண்முகராஜ் அவர்களும், அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு திமுகவினுடைய எம்எல்ஏவனுடைய மகன் கார்த்திக் அவர்களும், அவங்க ரெண்டு பேருமே CM செக்ரட்டரி 2-ஐ வச்சு யார் இந்த கன்சல்டேட்டிவ் கமிட்டியில் இருந்தாங்களோ அவங்கள மிரட்டி அவங்க எடுத்த முடிவை ரிவர்ஸ் பண்ண வச்சு ஆவின் பொருளை நீக்கிட்டு மறுபடியும் இந்த மதர்ஸ் ஹெல்த் மிக்ஸை வந்து ப்ரோபியல் ஹெல்த் மிக்ஸை கொண்டு வந்து அரசுக்கு இதன் மூலமாக 45 கோடி ரூபாய் லாஸ் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். 45 கோடி ரூபாய் ஆவினுக்கு கொடுக்காம ப்ரோபியல் ஹெல்த் மிக்ஸ் கொடுத்ததில் 45 கோடி ரூபாய் மாநில அரசுக்கு, மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. கர்ப்பிணிகளுக்கான ஊட்டச்சத்து தொகுப்பு வாங்கியதில் ஊழல் நடந்திருப்பதாக பாஜக அண்ணாமலையின் குற்றச்சாட்டுகளை அமைச்சர் சுப்பிரமணியன் மறுத்துள்ளார். ஊழல் நடந்ததை நிரூபிக்க முடியுமா என சவால் விடுத்தார். அறிவுபூர்வமாக எதையாவது சொல்லுவார்னா எதிர்பார்த்தோம்.
என்னென்னா டெண்டர் விட்டுருக்கு, டெண்டர் இன்னும் ஃபைனலே ஆகலை. அது ஃபைனான்ஷியல் பிட்டு இன்னும் ரெண்டு நாள் கழித்து தான் ஓப்பன் ஆக போகுது. அதுக்குள்ளே அதில் இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? அவர் வந்து இதை நிரூபிக்கணும். என்னென்னா டெண்டர் விட்டு ஃபைனல் ஆகி யாருக்காவது கொடுத்துருந்தா அதில் இழப்பு ஏற்பட்டிருக்கா இல்லையாங்கிறத சொல்லலாம். ஆனால் டெண்டர் விட்டு இன்னும் யாருக்குமே கொடுக்காத நிலையில் டெண்டர் ஃபைனலைஸ் ஆகலை, ஃபைனான்ஷியல் பிட்டு இன்னும் ரெண்டு நாளில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த நிலையில் இது இன்னாருக்கு கொடுத்துருந்தா மிச்சமாயிருக்கும், 48 கோடி மிச்சமாயிருக்குன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் தெரியல. அது இப்போ அந்த அதிகாரியின் கையில் கேட்டோம், அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தீபக் ஐஏஎஸ் கையில் கேட்டோம், டெண்டரே இன்னும் ஃபைனல் ஆகலை, இதில் எப்படி சார் தப்பு நடந்திருக்குன்னு சொல்கிறார் அப்படின்றாங்க. இது அவர் தான் விளக்கம் தரணும். இது இப்போ எந்த கம்பெனிக்கு கொடுத்தா லாபம் வரும், எந்த கம்பெனிக்கு கொடுத்தா நஷ்டம் வருங்கிறது அவர் சொல்லணும். இன்னொன்று, டெண்டர் ஃபைனல் ஆயிடுச்சான்னு சொல்லணும். ஃபைனான்ஷியல் பிட்டை ஓப்பன் பண்ணாத ஒன்று இது இவ்வளோ நஷ்டம்னு எந்த வகையில் சொல்லியிருக்கிறாருன்னு தெரியல. நீங்கள் அவர் கையில் இதை கேட்கணும், எந்த கம்பெனிக்கு கொடுத்தாங்க, எவ்வளோ நஷ்டம், நீங்கள் கேட்கணும். அவர் கையில் கேட்டு உண்மையிலேயே அவர் கையில் இந்த பதில் வாங்கணும். அவர் இதை பதில் சொல்லலைன்னா இது மற்ற துறைகள் பேரில் அவர் சொல்கிற அந்த புகார் வந்து அதில் உண்மைத்தன்மை இருக்காங்கிறது இதிலிருந்தே நம்ம நிரூபணமாக புரிஞ்சிக்கலாம். தப்பு நடந்திருந்து அவர் சொன்னார்னா நிச்சயமாக அதை சரி பண்ணுறதுக்கு துறை தயாராக இருக்குது. ஆனால் அவர் இன்னமும் டெண்டர் ஃபைனல் ஆகாத ஒன்று, இது வந்து இதில் 40 கோடி நஷ்டம் ஆயிடுச்சு, இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறது எந்த வகையிலையும் நியாயம் இல்லாத ஒன்று. இப்போ ஆவின் கையில் இருக்கிற பொருட்கள் வாங்குறதுன்னு ஒன்று, இதில் இரும்பு சக்தி உள்ள மருந்து பொருள் வாங்குறதுங்கிறது வெளியில் தான் வாங்கணும், ஆவின் கையில் அது கிடையாது. ஆவின் கையில் என்ன இருக்கோ அதை அங்கே வாங்க முடியும். இந்த கிட்டில் வந்து ஆவின் கையில் இல்லாத பொருளும் வெளில இருந்துருக்கு. ஆவினில் ஆலோசனை பண்ணியிருக்காங்க, ஆவினில் தான் வாங்க முடியும்னா ஆவினில் தான் வாங்குவாங்க. இந்த டெண்டர் இன்னும் ஃபைனலே ஆகலை, ஃபைனான்ஷியல் பிட்டு ஓப்பனே பண்ணலை. ஃபைனான்ஷியல் பிட்டில் யார் வந்து எல்வோன்னோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, அதில் தப்பு நடந்தது தான் சொல்லணும். ஆவினை புறக்கணிச்சிட்டு வாங்கக்கூடாதுன்னு இல்லை, ஆவினையும் வாங்குவாங்க. அதே நேரத்தில் அந்த இரும்பு சக்தி அந்த காணிக்குங்கிறது ஆவின் கையில் இல்லாத ஒன்று, அது வெளியிலிருந்து தான் வாங்கணும். இதை டெண்டர் விட்டுருக்காங்க, இந்த டெண்டரில் ஃபைனான்ஷியல் பிட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அவர் சொல்கிற மாதிரி இதில் ஏதாவது நஷ்டம் ஏற்படுற மாதிரி கொடுத்துருந்ததுன்னு ப்ரூவ் பண்ணார்னா நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். ஈரோட்டைச் சேர்ந்தவர் சையத் அலி கண்மணி பிரிந்த இந்திராணி என்பவருடன் வாழ்ந்தார். இந்திராணிக்கு ஏற்கனவே 16 வயதில் பெண் குழந்தை உள்ளது. கருமுட்டை தானம் கொடுக்கும் வழக்கம் கொண்டவர் இந்திராணி. சட்டப்படி கருமுட்டை தானம் தர தகுதி பெறாத மகளையும் பணத்துக்காக வற்புறுத்தி ஈடுபடுத்தினார். இக்கொடுமையை போலீசில் சொன்னார் சிறுமி. போக்சோ உள்ளிட்ட வழக்குகளில் சையத் அலி, இந்திராணி, ஏஜென்ட் மாலதி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ஈரோடு, ஓசூர், கிருஷ்ணகிரி மருத்துவமனைகளில் 8 முறை மாணவியின் கருமுட்டை விற்கப்பட்டுள்ளது. இதுபற்றி விசாரிக்க 3 பேர் கொண்ட குழுவை சுகாதாரத்துறை அமைத்துள்ளது. குற்றத்தில் மருத்துவமனைகளின் பங்கு என்ன என்பது பற்றி விசாரணை நடக்கும். தப்பு செய்த மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுப்போம் என சுகாதார செயலர் ராதாகிருஷ்ணன் கூறினார். ஒடிசாவில் தொடர்ந்து 22 ஆண்டாக பிஜு ஜனதாதளம் ஆட்சி நடக்கிறது. தொடர்ந்து 5வது முறையாக முதல்வராக நவீன் பட்நாயக் உள்ளார். 2024 நடக்கவுள்ள சட்டசபை மற்றும் பார்லிமெண்ட் தேர்தலை கருத்தில் கொண்டு அமைச்சரவையை மாற்றம் செய்ய நவீன் பட்நாயக் முடிவெடுத்தார். மொத்தம் இருந்த 20 அமைச்சர்களும் ராஜினாமா செய்தனர். புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா கவர்னர் மாளிகையில் நடந்தது. 7 புதுமுகங்கள் உட்பட 21 அமைச்சர்கள் பதவியேற்றனர். இதில் 5 பெண்கள் அடக்கம். கவர்னர் கணேஷிலால் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கொலை வழக்கில் சிக்கிய 2 உட்பட 6 பேருக்கு மீண்டும் பதவி வழங்கப்படவில்லை. உடல் நலம் சரியில்லாததால் சபாநாயகர் சுர்ஜியா பாட்ரோவும் ராஜினாமா செய்தார். அவருக்கு பதிலாக வனத்துறை முன்னாள் அமைச்சர் விக்ரம் அருக் புதிய சபாநாயகராகிறார். கட்சியை வலுப்படுத்தி 2024 மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் நோக்குடன் அமைச்சரவையை நவீன் மாற்றியமைத்துள்ளார். கடலூர் நெல்லிக்குப்பம் அருங்குடம் அருகே ஏ குச்சிப்பாளையத்தில் கெடில மாற்று தடுப்பணை உள்ளது. இங்கு குளித்துக் கொண்டிருந்த ஒரு பெண், 6 சிறுமிகள் என 7 பேர் நீரில் மூழ்கி இருந்தனர். நீரில் மூழ்கி இருவரை காப்பாற்ற முயன்ற போது அனைவரும் மூழ்கியதாக கூறப்படுகிறது. ஏ குச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த 19 வயது நவநீதா, 17 வயதான ஹரிப்ரியா, சங்கீதா, 16 வயது சுமதா, 15 வயது மோனிகா, சகோதரிகள் 14 வயது பிரியதர்ஷினி, 12 வயது காவ்யா என்பது தெரிந்தது. 7 பேரின் சடலங்களும் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. சம்பவம் எப்படி நடந்தது என்பது பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடலூர் SP சக்தி கணேசன் நேரில் விசாரணை மேற்கொண்டார். அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், கலெக்டர் பாலசுப்ரமணியம் ஆகியோர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். கடலூர் அடுத்த ஏ குச்சிப்பாளையத்தில் கெடில மாற்று தடுப்பணை உள்ளது. இங்கு ஒரு பெண், 6 சிறுமிகள் என 7 பேர் நீரில் மூழ்கி இருந்தனர். ஏ குச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த 19 வயது நவநீதா, 17 வயதான பிரியா, சங்கீதா, 16 வயது சுமுதா,
15 வயது மோனிகா, சகோதரிகள் 14 வயது பிரியதர்சினி, 12 வயது காவியா என்பது தெரிந்தது. 7 பேரின் சடலங்களும் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. சம்பவம் எப்படி நடந்தது என்பது பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் பூந்தமல்லி அருகே கண்ணப்பாளையத்தில் உள்ள குப்பை மேட்டில் ஆண் சடலம் கிடந்தது. தலை கைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் அரைகுறையாக இருந்த நிலையில் இருந்தது. மாங்கட்டைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் 32 வயது சிராஜுதீன் என்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. சிராஜுதீனுக்கும் பூந்தமல்லியைச் சேர்ந்த ஜீனத் என்ற பெண்ணுக்கும் கள்ளத்தொடர்பு இருந்தது. கணவனை பிரிந்த ஜீனத்துக்கு 2 மகள்கள் உள்ளனர். அவரிடம் போலீசார் துருவி துருவி விசாரித்தனர். மகேஷ் என்ற இன்னொரு கள்ளக்காதலனுடன் சேர்ந்து சிராஜுதீனை கொன்றதாக ஜீனத் ஒப்புக்கொண்டார். மகள்களிடம் சிராஜுதீன் முறைதவறி நடந்து கொண்டதால் அவருடனான தொடர்பை துண்டித்தேன். அதன் பிறகும் வீட்டுக்கு வந்து தொலை கொடுத்தார். அதனால் மகேஷிடம் சொல்லி தீர்த்துக்கட்ட முடிவு செய்தேன். நைஸாக பேசி வீட்டிற்கு அழைத்தேன். குடிபோதையில் வீட்டுக்கு வந்த சிராஜுதீனை மகேஷும் நானும் அடித்துக் கொன்றோம். கத்தியால் தலை மற்றும் கைகளை துண்டித்தோம். சிராஜுதீன் ஆட்டோவிலேயே உடலை கொண்டு சென்று குப்பை மேட்டில் போட்டு எரித்தோம். கொலையானது யாரென அடையாளம் தெரியாமல் இருக்க தலை மற்றும் கைகளை இன்னொரு இடத்திற்கு பைக்கில் கொண்டு சென்று மகேஷ் எரித்தார் என ஜீனத் வாக்குமூலம் அளித்தார். மகேஷ், ஜீனத் இருவரும் கைது செய்யப்பட்டனர். தமிழகத்தில் பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மாற்றாக மஞ்சப்பை திட்டத்தை அரசு தொடங்கியது. எனினும் பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாடு குறையவில்லை. மஞ்சப்பை பயன்பாட்டை அதிகப்படுத்த சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் மஞ்சப்பை விற்கும் இயந்திரத்தை மாநகராட்சி நிறுவியுள்ளது. 10 ரூபாய் செலுத்தினால் மஞ்சப்பை கிடைக்கும். வனத்துறை கூடுதல் தலைமை செயலர் சுப்ரியா சாஹூ மஞ்சப்பை இயந்திரத்தை தொடங்கி வைத்தார். இத்திட்டம் வெற்றி பெற்றால் அனைத்து இடங்களிலும் இயந்திரம் நிறுவப்படும் என்று சுப்ரியா சாஹூ தெரிவித்தார். மதுரை கிழவாசலை சேர்ந்தவர் கோபி, வயது 38. இவர் தெற்காவணி மூல வீதியில் நகைக்கடை நடத்தி வருகிறார். கடைக்கு வந்த பர்தா அணிந்த பெண் 5 பவுனில் செயின் கேட்டார். கோபி 5 பவுன் செயினை காட்டினார். வேறு டிசைன் காட்டும்படி அப்பெண் கூறினார். அந்த செயினை டேபிள் மீது வைத்துவிட்டு வேறு டிசைன் செயினை எடுக்க கோபி கடையின் உள் அறைக்கு சென்றார். அவர் திரும்புவதற்குள் 5 பவுன் நகையை திருடி பைக்குள் பதுக்கிய அப்பெண் எஸ்கேப் ஆனார். கடையிலிருந்து சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்து போலீசார் திருட்டு பெண்ணை தேடி வருகின்றனர். பாலிவுட் நடிகர் ஷாருக் கானுக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்தார். கோவிட் தொற்று உறுதியானது. மும்பை வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை பெறுகிறார். கடந்த வாரம்தான் அட்லி இயக்கத்தில் தாம் நடிக்கும் ஜவான் பட டீசரை ஷாருக் வெளியிட்டிருந்தார். மும்பையில் மீண்டும் கோவிட் பரவல் அதிகரித்து வருகிறது. பாலிவுட் நடிகர்கள் அக்ஷய்குமார், கார்த்திக் ஆரியன், ஆதித்ய ராய் கபூர், நடிகை கத்ரினா கைஃப் ஆகியோருக்கும் கோவிட் தொற்று ஏற்பட்டது. கோடைக்காலத்தில் ஊட்டியில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவிக்கவும் கோவை விழாவை ரசிக்கவும் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநில சுற்றுலா பயணிகளும் வருவர். கோவிட் கட்டுப்பாடு தளர்வால் 2 ஆண்டுகளுக்கு பின் கோடை சீசன் களைகட்டியுள்ளது. தினமும் 1000+ மக்கள் ஊட்டிக்கு படையெடுத்தனர். ஏப்ரல் மே 2 மாதங்களில் மட்டும் 800,000 பேர் ஊட்டியை ரசித்துள்ளனர். கோடை விழா முடிந்தாலும் டூரிஸ்டுகள் வந்த வண்ணம் உள்ளனர். ராமேஸ்வரம் அருகே மாரியம்மன் கோயில் தெருப்பகுதியில் கடல் அட்டைகள் பதுக்க வைக்கப்பட்டிருப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. சோதனை நடத்தினர். அங்குள்ள காட்டுப்பகுதியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பதப்படுத்தப்பட்ட 600 கிலோ கடல் அட்டைகள் பதுக்க வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை கைப்பற்றினர். இலங்கைக்கு கடத்துவதற்காக கடல் அட்டைகள் பதுக்க வைக்கப்பட்டிருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவித்தனர். இதில் தொடர்புடையவர்கள் பற்றி விசாரித்து வருகின்றனர்.
மதுரை கூடலழகர் பெருமாள் கோயிலில் வைகாசி விசாக கொடியேற்றம் நடந்தது. இதனை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவியுடன் சுந்தரராஜ பெருமாள் கொடிமரம் அருகே எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் கொடியேற்றத்தில் கலந்து கொண்டனர். 14 நாள் நடக்கும் விழாவில் காலை மாலை சுவாதி வீதி உலா நடைபெறும். 13 தேதி தேரோட்டமும் 15 தேதி தசாவதார நிகழ்ச்சியும் நடக்க உள்ளது. கடலூர் திரிப்பாதிரி புலியூரில் உள்ள பாடலீஸ்வரர் கோயிலில் வைகாசி விசாக திருவிழா துவங்கியது. கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு மங்கள வாத்தியம் முழங்கு கொடியேற்றம் நடந்தது. பஞ்சமூர்த்திகள் கோயில் பிரகாரத்தில் வலம் வந்தனர். முக்கிய நிகழ்வான தேரோட்டம் 13 தேதி நடைபெறவுள்ளது. இந்தியாவில் மேலும் 4,270 பேருக்கு கோவிட் பாதிப்பு உறுதியானது. இது நேற்றைய பாதிப்பை விட 308 அதிகம். கேரளா மகாராஷ்டிராவில் பாதிப்பு 1,500 நெருங்கியுள்ளது. மொத்த பாதிப்பு 4,31,00,000 உள்ளது. சிகிச்சை பெறும் நோயாளிகள் எண்ணிக்கை 24,000 கடந்துள்ளது. மேலும் 2,619 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். இதுவரை குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 4,26,00,000 உள்ளது. ஒரே நாளில் 15 பேர் இறந்தனர். மொத்த பலி 5,24,000 உள்ளது. இதுவரை 193,53,00,000 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. பிளஸ் டூவுக்கு பின் கல்வி மற்றும் வாழ்க்கையில் ஜெயிக்க உயர்கல்வியில் என்ன படிப்பு, எந்த கல்லூரியை தேர்வு செய்யலாம் என்பதற்கான பல அரிய ஆலோசனைகளை வாரி வழங்கும் தினமலர் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் வழிகாட்டி நிகழ்ச்சி திண்டுக்கல் தாடிக்கொம்பு ரோட் PVK மகாலில் இன்றும் நாளையும் நடக்கிறது. இந்நிகழ்ச்சியை கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இணைந்து வழங்கியது. இதன் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் இயக்குநர் டாக்டர் மரகதம் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். சிறப்பு கருத்தரங்குகளில் புதிய படிப்புகள், அரசு வேலை வாய்ப்புகள், நீட் பிரத்யேக விளக்கம், மருத்துவம், பொறியியல், தொழில்நுட்பம், அறிவியல், கலை, சட்டம் உட்பட ஏராளமான பிரிவுகள் குறித்து துறைசார் நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்குகின்றனர். இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள முன்னணி கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், வெளிநாட்டு கல்வி ஆலோசனை நிறுவனங்கள் அரங்குகள் அமைத்துள்ளன. ஒவ்வொரு நிறுவனத்திலும் நடத்தப்படும் பாடப்பிரிவுகள், அவற்றுக்கான வேலை வாய்ப்புகள் என விண்ணப்பம் முதல் மாணவர்கள் சேர்க்கை வரையிலான நடைமுறை, கட்டணம் உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிகழ்ச்சி தினமும் காலை 10 முதல் மாலை 6:30 வரை நடக்கிறது. அனுமதி இலவசம். நிகழ்ச்சியின்போது மாணவர்களிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதிலளிக்கும் மாணவர்களுக்கு லேப்டாப், டேப்லெட், வாட்ச் பரிசுகள் வழங்கப்படுகிறது. மதுரை பெரியார் பஸ் நிலையம் அருகே நேதாஜி சாலையில் 80 பழமையான கட்டடம் நள்ளிரவில் இடிந்தது. அதிலிருந்த பழம், பெட்டி கடைகள், ஹோட்டல்கள் நொறுங்கின. அந்த நேரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாததால் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதேபோல் கடந்த ஆண்டு டிசம்பரில் நடந்த கட்டட விபத்தில் காவலர் சரவணன் என்பவர் இறந்தார். மதுரையில் உள்ள பழமையான கட்டடங்கள் நிலை குறித்து மாநகராட்சி நிர்வாகம் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மத்திய ஐரோப்பிய நாடான சுலேவேக்கியாவில் உக்ரைன் விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாக விவாதிக்கும் குளோப் செக் 2022 மாநாடு நடந்தது. இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றார். இந்தியா ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்திய ரூபாய் உக்ரைன் போருக்கு பயன்படுவதாக மேற்கத்திய நாடுகள் குற்றம் சாட்டின. அப்படியென்றால் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிடம் கேஸ் வாங்குவதால் உக்ரைன் போருக்கு யூரோ கரன்சியும் பயன்படுகிறதா?
உண்மையில் அக்கறை இருந்தால் ஐரோப்பிய அமெரிக்க மேற்கத்திய நாடுகள் ஈரான் வெனிசுலா நாடுகள் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்ய ஏன் அனுமதிக்கவில்லை என ஜெய்சங்கர் பதிலடி கொடுத்தார். சர்வதேச எரிபொருள் சந்தையை சுருக்கிவிட்டு கிடைக்கும் சிறந்த வாய்ப்பையும் பெறக்கூடாது என்பது நியாயமில்லை எனவும் சாடினார்.